ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கின் பற்றி நிறைய டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கின்னுக்கு வந்து எது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்து எது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சொல்கிறேன். இது வந்து வீட்லேயே நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து செக் எண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டெய்லி நைட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே அதை பார்க்கும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் ஒரு அலர்ஜியோ இல்லை எந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து கிளியர் ஆகும். ஸோ சில பேருக்கு வந்து இப்போது கிளென்சிங் மில்க் அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தாராளமாக எல்லா மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணிடலாம். மேக்கப் நான் சொல்கிறது வந்து நீங்கள் மார்னிங் வந்து எப்படியும் சில பேர் வந்து டே க்ரீமு ஆர் சன்ஸ்க்ரீன் இல்லைனா வந்து மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா. ஸோ நம்ம நைட்டு தூங்க போகும்போது கண்டிப்பாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம தூங்கணும். ஸோ அதுக்காக தான் இது வந்து இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ண சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரா மில்க், பச்சை பால் சொல்லுவாங்களே. ஸோ அந்த ரா மில்க் வந்து லைட்டாக காட்டனில் டிப் பண்ணி நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு வைப் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கிளென்சிங் மில்க் என்ன பண்ணுமோ அது அந்த உண்டான கம்ப்ளீட் ப்ராசஸும் அதுலேயே வந்து கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஸோ எனக்கு வந்து டெய்லி வந்து நான் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் அது வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஆலோவேரா வந்து நல்லா அது மிக்சியில் அரைச்சி அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு 1 டே விட்டு 1 டே அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ஹேர் பொறுத்த வரைக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அது எப்படி வந்து கேர் பண்ணிக்கலாம், டெய்லி என்னெல்லாம் வந்து அதுக்கு கேர் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஸ்கின் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நம்ம ஸ்கேல்ப்பும், நம்ம ஹேருக்கு மேலே அந்த ஸ்கேல்ப் இருக்குது பார்த்திங்களா ஹேர்க்குள்ளே, அந்த ஸ்கேல்ப்பை வந்து நம்ம ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்குமே வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய தண்ணி வந்து நிறைய குடிக்கிறதுனால ஸ்கேல்ப்பை வந்து ட்ரைனஸ்லேருந்து பாதுகாப்போம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கேல்ப்பை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம ஸ்கேல்ப் ட்ரை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் அது வந்து டேண்ட்ரஃபாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஸ்கேல்ப்பை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி, இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, நான் டெய்லி என்னால் ஆயில் அப்ளை பண்ணி பாத் பண்ண முடியல, ஹேர் வாஷ் பண்ண முடியல அப்படின்றவங்க 2 டேஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் 2 ஹவர் விட்டுட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, ஆமாம், ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வெளியில் போகணும். இன்கேஸ் ஆயிலோடு நீங்கள் வெளியில் போகும்போது இன்னும் வெளியில் இருக்க டஸ்ட்டோ இல்லை நீங்கள் ஸ்வெட்டிங் அந்த மாதிரி எல்லாமே வந்து திருப்பி உங்கள் ஸ்கேல்ப்பில் அது ஓட்டிட்டு திருப்பி வந்து அது ஒரு ஃபங்கஸ் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயில் மசாஜ். ஸோ ஆட் ஆயில் மசாஜ் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ டேரெக்டாக சில பேருக்கு ஆயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு இது வந்து ஆயில் ஒத்துக்கலை அந்த மாதிரி இருக்கவங்க லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து வேறு என்ன, நேச்சுரலாக எனக்கு வந்து ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கணும் அந்த மாதிரி அப்படி இருக்கவங்களுக்கு தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஹேர் ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு பண்ணும்போது ஹேருக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேர் வந்து ஃப்ரிஸியாக இல்லாமல் இருக்கும். ஃப்ரிஸின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹேர் வாஷ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆயிலே இல்லாமல் ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஹேர் ஸ்பா 15 டேஸ் ஒன்ஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே நான் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம ரைஸ் வாட்டர், ரைஸ் வாட்டர்னால் நம்ம அரிசி அடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த அரிசி வந்து நல்லா அதில் வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி அதை நீங்கள் வந்து ஒரு பேக் மாதிரி ரெகுலராக போட்டுட்டு வரலாம். எனக்கு அதுக்கெலாம் எதுக்குமே டைம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிஷ்னர் ஆர் மாஸ்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷ்னர் அது எப்படின்னா ஒரு மாதிரி லோஷன் பேஸில் இருக்கும், அது வந்து ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ரூட்டில் படாமல் வந்து ஸ்கேல்ப்பில் படாமல் வந்து நீங்கள் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப எனக்கு ஃப்ரிஸியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப க்ரீம்லே மாதிரி திக்காக இருக்கும், அந்த மாஸ்க்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் வந்து எப்படி பண்ணலாம், நம்மளுக்கு டைம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக ஒரு ஹேர் ஷாம்பு போடுவோம், ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிடுவோம். பட் ஷாம்பு வாஷ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஷாம்பு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் லென்த்துலேருந்து நீங்கள் ஹேர் லென்த்துலேருந்து அப்படியே ரூட்டுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக கெமிக்கல் வந்து உங்கள் ஸ்கேல்ப்பில் படாமல் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது 2 டைம்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து உங்கள் ஹேர்லேருந்து ஸ்கேல்ப்லேருந்து போயிருக்காது. ஸோ செகண்ட் வாஷ் நீங்கள் பண்ணும்போது தான் கம்ப்ளீட்டாக ஹேர் ஆயில் எல்லாமே உங்கள் ஸ்கேல்ப்போ ஹேர் ஆயிலிருந்து வெளியில் போகும். ஏன் எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் வெளியில் போகும்போது ஹெல்மெட் இல்லைனா ஒரு ஸ்கார்ஃபோ இதுவும் நீங்கள் கட்டிட்டு போகிறீங்க. ஸோ ஹெல்மெட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஸ்வெட் வரும்.
நீங்கள் ஆல்ரெடி இந்த ஹேர் வாஷ் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்வெட் போய் இந்த ஆல்ரெடி இருக்க ஆயில் கூட மிக்ஸ் ஆகி அதுதான் வந்து ஃபங்கஸ் பாக்டீரியா, நெக்ஸ்ட் வந்து டேண்ட்ரஃப், அதுக்கப்புறம் ஹேர்ஃபால், இந்த மாதிரி கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஒன்றுன்னா அப்படியே வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வந்துட்டு ஹேர் வாஷ்ன்றது எப்பயுமே மஸ்ட்டு, அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 10 minutes டைம் கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் பர்பிள் ஃபெதர் அகாடமியில் இருக்க க்யூர் அண்ட் கோர்ஸ் பற்றி எல்லாமே டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்த் டைம்ஸ் நவ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.